எல்லாம் இன்ட்ரெஸ்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா ஈவிஎஸ் கிளாஸ்க்காக? ஓகே, வெரி குட். தங்கம், நம்ம என்ன லேர்ன் பண்ணணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ப்ரீவியஸ் கிளாஸ்ல வாட் வி லேர்ன்ட், யா வி லேர்ன்ட் அபௌட் ஃபுட். நம்ம ஃபுட் வந்து எப்பலாம் சாப்பிடணும், என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் ஹெல்தி ஃபுட்ஸ், எதெல்லாம் அன்ஹெல்தி ஃபுட் அப்படின்றதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணோம். சோ ஒன் டேக்கு நம்ம எத்தனை தடவை ஃபுட் சாப்பிடணும், ஃபுட் எதுல இருந்தெல்லாம் வருது அப்படின்றத லாஸ்ட் வீடியோல நம்ம லேர்ன் பண்ணோம். ஓகே, சோ டூ சாப்டர் முடிச்சிட்டோம், தேர்ட் சாப்டர் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான், நம்ம ஜாலியா நம்ம லேர்ன் பண்ண போறோம். எதை பத்தி லேர்ன் பண்ண போறோம்ன்றத மிஸ் சொல்றேன். பிஃபோர் தட், ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரீவியஸ் வீடியோக்குள்ள லிங்க் இருக்கும், ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஓகேவா? ஓகே, சோ டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் கிளாத்ஸ். கிளாத்ஸ் இந்த வேர்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க கிளாத்ஸ், கிளாத்ஸ்னா என்னதாமோ? ஓ, துணி. வெரி குட். மிஸ் பாரு, கையில கர்ச்சி வச்சிருக்கேன். சோ இது வந்து என்னது, பேப்பரா கிளாத்தா? யா, கிளாத். நம்ம போடுற ட்ரெஸ் பேப்பரா கிளாத்தா? யா, கிளாத். நம்ம பேப்பர்ல யாருமே என்ன பண்ண மாட்டோம், ட்ரெஸ் போட மாட்டோம், கிளாத்ல தானே ட்ரெஸ் போடுவோம். ஓகே, சோ இந்த ட்ரெஸ் பத்தி நம்ம ஒரு லெசன் பார்க்க போறோம். சோ இன்ட்ரெஸ்டா இருக்குதா? ஓகே அம்மா. ஓகே, சோ நம்ம எதுக்காக ட்ரெஸ் போடுறோம், என்னென்ன டைம்ல என்னென்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடணும், எந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, இந்த ட்ரெஸ் எல்லாம் நமக்கு எப்படி தயாரிக்கிறாங்க, எதுல நமக்கு ட்ரெஸ் கிடைக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். என்ன பண்றாங்கன்னா எடுக்கிறாங்க. சோ இந்த காட்டன் டிரஸ் போடுறதுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும்.
கம்ஃபர்டபுளா இருக்கும். சம்மர் சீசன்ல வந்து எப்படி இருக்கும், யா ரொம்ப வெயில் அடிக்கும், எங்க போனாலும் எப்படி இருக்கும், வெயில் ரொம்ப இருக்கும், நமக்கு தண்ணிதாக இருந்துட்டே இருக்கும். ஸோ வெட்கையாவது எப்படிங்கிற மாதிரி ஹீட்டாவே நம்மளை சுத்தி இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படின்னா, காட்டன் ட்ரெஸ் போடணும். காட்டன் கவுன், இப்போ கேர்ள்ஸ்னா கவுன் போடுவாங்க, ஃப்ராக் போடுவாங்க, பாய்ஸ்னா டிஷர்ட் போடுவாங்க, ஷர்ட்ஸ் போடுவாங்க, கேர்ள்ஸ் வந்து ஸ்கர்ட்ஸ் போடுவாங்க, பாய்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரௌசர்ஸ், அதாவது காட்டன் ட்ரௌசர்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா போடுவாங்க. ஸோ சம்மர் டைம்ல வந்து நம்ம என்ன போடணும் அப்படின்னா, காட்டன் ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், போடணும். ஸோ ரெயின் டைம்ல நம்ம என்ன பண்ணணும், மழை பெஞ்சுட்டே இருப்போம். அப்ப நீ காட்டன் ட்ரெஸ் போட்டு வெளியில போன அப்படின்னா உன் ட்ரெஸ் ஃபுல்லா நனைஞ்சிரும், நீயும் நனைஞ்சிருங்க. ஸோ ரெயினி டைம்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம வெளியில போகும்போது ரெயின் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும், ரெயின் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். தலைக்கு வந்து அந்த ரெயின் கோட் கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். அம்பர்லா யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி இதெல்லாம் ரெயினி சீசன்ல பண்ணுவோம். தென் வின்டர் சீசன்ல குளிரும். இப்ப நமக்கு என்ன சீசனா இருக்கு, ரெயினும் இருக்குது, வின்டர் குளிரமும் சரி. ஸோ இந்த சீசன்ல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சீசன்ல காட்டன் ட்ரெஸ் போட்டா நம்ம குளிர் தாங்கவே முடியாது, ரொம்ப குளிரும். ஸோ இந்த மாதிரி சீசன்ல ஸ்வெட்டர் போடணும், கேப் வைக்கணும், மஃப்ளர் கட்டணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் இருந்தாதான் குளிர வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், தாங்க முடியும். ஸோ தீஸ் ஆர் த த்ரீ சீசன்ஸ், சம்மர், ரெய்னி, வின்டர். ஸோ நம்ம ஒவ்வொரு சீசன்லையும் என்னென்ன மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படின்றத டீப்பா வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ சம்மர் சீசன்ல காட்டன் ட்ரெஸ் போடணும், ரெய்னி சீசன்ல ரெயின் கோட்ஸ், கேப்ஸ், அம்பர்லாஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், வின்டர் சீசன்ல ஸ்வெட்டர் போடணும், தலை அந்த குள்ளான கேப் போல அது வைக்கணும், மஃப்ளர் கட்டணும். அந்த மாதிரி ரெய்னி சீசன்ல வந்துட்டு கால் நனையாம, கால் ஈரமாகாம இருக்கிறதுக்கு அந்த பூட்ஸ், ஷூஸ் மாதிரிலாம் இருக்கும். அதுல வந்து தண்ணி வந்து என்ன பண்ணாது, உள்ள போகாது. இந்த மாதிரி நம்ம சேஃப்டி மெஷர்ஸோட இந்த ட்ரெஸ்ஸஸ், கிளாத்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணணும். ஓகே அம்மா, ஓகே. இந்த வின்டர் சீசன்ல நம்ம போடுற இந்த ஸ்வெட்டர், மஃப்ளர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி திக்கா இருக்கும், பாத்திருக்கீங்களா நீங்க? ஓகே, இது எல்லாமே எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அனிமல்ஸ் இருக்குல்ல, அதாவது சில அனிமல்ஸ் இருக்கும், அந்த அனிமல்ஸோட ஸ்கின், அதோட தோலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உரிச்சு அதுலதான் இந்த ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ரெடி பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஷீப் பாத்துருக்கீங்களா, நம்ம நாட்டுல இருக்கிற ஃபாரின்ஸ்ல இருக்கிற ஷீப் எல்லாம் எப்படி இருக்கும்னா, நல்லா வெயிட்டா குழுன்னு இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும், ஃபுல்லா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளனா ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த தோலை எடுத்து அதுல இருந்து அந்த உள்ள நூல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அதை ரெடி பண்ணி அதுல இருந்து அந்த ஸ்வெட்டர்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மேக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஷீப்ல இருந்து எடுப்பாங்க. கேமல்ஸ் பாத்திருக்கீங்களா எல்லாரும்? கேமல் வந்து நம்ம மோஸ்ட்லி பாத்துக்க மாட்டோம், டிவியில பாத்துருப்போம், இல்ல போட்டோ புக்ஸ்ல பாத்துருப்போம். ஸோ கேமல்ஸ் ஒட்டகம், அதோட ஸ்கின்ல இருந்தும் அந்த நூல் எடுப்பாங்க. அந்த ஸ்கின்ல இருந்து எடுத்து அதுல இருந்து அந்த உள்ள நூல் எடுப்பாங்க. ராபிட், ராபிட் பாத்திருக்கீங்களா, முயல் குட்டி. ஸோ முயல் இருக்குள்ள அந்த முயலோட தோல் இருந்து எடுப்பாங்க. தென் ஆல்சோ டேக் லேம்ஸ், அதாவது ஆடு, ஷீப் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கின்ல இருந்து எடுத்து அதுல இருந்து உள்ள மூலம் வச்சு அந்த ஸ்வெட்டர்ஸ் அதெல்லாம் மேக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கிளாத் வந்து நமக்கு எதுக்காக யூஸ் ஆகுது, நம்ம எதுக்காக கிளாத் யூஸ் பண்றோம்னு பார்த்தோம். இட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் ஹீட், கோல்ட், ரெயின் அண்ட் டஸ்ட். சரி, ஸோ நம்ம ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம போடணும்னு பார்த்தோம். சம்மர் சீசன், ரெய்னி சீசன், வின்டர் சீசன். ஸோ சம்மர் சீசன்னா நம்ம காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போடுவோம், ரெய்னி சீசன்னா ரெயின் கோட்ஸ், அந்த காலில் ஈரமாகாம இருக்கிற அளவுக்கு ஷூஸ், அம்பர்லாஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் வின்டர் சீசன்ல ஸ்வெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், கேப் யூஸ் பண்ணுவோம், மஃப்ளர் இதெல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஓகே, தென் இன்னும் என்னென்ன மாதிரி கிளாத்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணுவாங்க, என்னென்ன மாதிரி காஸ்ட்யூம்ஸ் தான் போடுறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ அது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மிஸ் மீட் பண்ணுறேன். டு தட், பை அண்ட் டேக் கேர்.